தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் ரயில்வே மேம்பால வரைபடத்திற்கு ஒன்றிய அரசின் ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்திருக்கும் நிலையில் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டுமென்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை தென்காசி இடையே நான்கு வழிச்சாலை அமைக்கும் பணி கடந்த நான்கு ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் போக்குவரத்து நெரிசலை மேலும் குறைப்பதற்காக பாவூர்சத்திரத்தில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படுகிறது. 900 மீட்டர் நீளம், 20 மீட்டர் அகலத்தில் பாலப்பணிகள் தொடங்கி 3 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் தண்டவாளத்திற்கு மேலே பாலம் குறித்த வரைபடத்திற்கு ரயில்வேயின் அனுமதியை பெற நெடுஞ்சாலைத்துறை தவம் கிடந்தது. இதுகுறித்து சன் நியூஸிலும் செய்தி வெளியான நிலையில் அதற்கு தற்போது அனுமதி கிடைத்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முதல் தடவை டார்கெட் வச்சது வந்து 2022 செப்டம்பர், இப்போ 2 வருஷம் ஆகுது, இன்னும் பணிகள் முடியலை. இப்போ தான் இதுக்குரிய வரைபட ஒப்புதல் இப்போ தான் கிடச்சிருக்குது. எனவே இது வந்து இன்னொரு 6 மாதத்தில் இந்த பணிகளை முடிக்கணும் அப்படின்றது எங்களோட கோரிக்கை. ஏன்னா இப்போ எல்லா கனரக வாகனங்களாக இருக்கட்டும், பேருந்து அனைத்துமே இந்த ரயில்வே கேட் வழியாக போய்கிட்டு இருக்கிறனால ரெண்டு பக்கமுமே கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுபோக சிலர் லாரிகளை வந்து இந்த கிராமப்புறங்கள் வழியாக வழிமாற்றம் செய்யப்படுகிறதுனால ரொம்ப நெருக்கடி கிராமப்புறங்களையும் ஏற்பட்டு வருது. பாவூர்சத்திரம் ரயில்வே மேம்பால பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் நெல்லை தென்காசி இடையிலான பயண நேரம் 20 நிமிடம் வரை குறையும் என்றும், போக்குவரத்து நெரிசல் இருக்காது என்றும் அப்பகுதி மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.